எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மேடம், உங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாம் அது எங்க பக்கத்து ஏரியா, என் தமிழ்நாடு ஃபுல்லா உங்களை பத்தி தான் இந்த ஷோல கேக்குறாருங்க. ஏன் மூணாவதா உட்கார்ந்து இருக்கிற அம்மா யாருன்னு கேக்குறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ஏன்னா எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான், கேளம் பாக்கம் கிளட்டு நார மாதிரி வருவாங்க, மனுஷனாக்குறதே பெரிய விஷயம். சரி, நான் ஏதாவது பண்ணிட்டு கண்டிப்பா நான் உனக்கு அப்டேட் பண்றேன், சரியா? அதுக்குள்ள எவனையா உஷார் பண்ணிடாதடியாப்பா. எங்க அப்பனை ஃப்ரெண்ட் ஆக்கி நான் எப்ப என் ஆளுக்கு உஷார் பண்ணி, இதெல்லாம் நடக்கிற கதையா? கூரும்பா அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? அடிபா, குப்பை கொட்டிட்டு வரேன்டா. குப்பை கொட்டி? அப்பா, அந்த வாளிக்குள்ளதான் நம்ம டீம் ஸ்கிரிப்ட் எல்லாம் இருந்தது, அதனாலதான்டா போய் கொட்டிட்டு வந்தேன். புரியுதா? உனக்கு என் வாய்ஸ்ன்றதுனால இஷ்டத்துக்கு என்ன மாட்டி விடுறியா? அவன் தான் சொல்லிட்டு போறான். இப்பதான் சொன்னேன் என்ன ஒரு இடுப்பு இந்தி நடிகனா அப்பா, காலையில நான் படிச்ச நியூஸ் தான் நீ படிச்சுக்கிட்டு. சரி விடுங்க, நீங்க நியூஸ் பேப்பர் கூட நிம்மதியா படிக்க விட மாட்டீங்க, நான் டிவியாவது பாக்குறேன். டேய் அப்பா, ரிமோட்ட குடுக்க. இங்க பாருங்கப்பா, மணி 3 ஆகுது, சாம்பியன்ஸ் போட்டுருவாங்க, பாக்க முடிய போகுது. டேய், ஆரம்பிக்கும் போது எவனும் பாக்காதீங்க, முடியும் போது பாருங்க. சாம்பியன்ஸ் வேணானா மாக்காப்போட வாழை பாக்குறீங்களா? படிச்சதுக்கு ஏதாவது வேலை பாருடானா? வீட்டுல இருந்துட்டு அவன் எவ்வளவு ஜாலியா இருக்கான் லைஃப்ல. கருமம், நம்ம பேசாம படிக்க வேண்டியதுதான். என்னடா அப்பாவை திட்டுறிய? இல்லப்பா இல்லப்பா, அதான் கேக்குதுல. அப்புறம் என்ன? ஏய் நீ சாப்பிடு, நான் மேல போயிட்டு துணி காய வச்சிருந்தா எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, என்ன காய போட்டிருக்கீங்க? அது ஜட்டி காய போட்டிருக்கீங்க. நீ படிக்கிற வேலைய பாரு, முதல்ல இந்த அபார்ட்மெண்ட மாத்தணும். ஏன்பா? இத பாரு, ஏன் ஜட்டியை திருட்டு இருக்கானே. நீ எத்தனை பொம்மை போட்ட ஜட்டியை திருட்டு வந்திருக்கா? எடுத்து வா மச்சான். டேய் டேய் மச்சான், கோயா இல்ல நீயா? டேய் டேய் டேய், என்னடா போயிட்டு இருக்குடா, ஏதாவது பண்ணிடாதடா. எங்க அப்பா வீட்டுல இருக்காரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு, நாளைக்கு வரியா? ஒரே அபார்ட்மெண்ட் தானே, யாரு எந்த ஜட்டி போட்டா என்ன? வீட்டுக்கு வந்துருங்க, ஏதாவது சீடி கீடி வச்சுக்கோங்க. சீடியா? அதெல்லாம் பிளாக் பண்ணிட்டானுங்கடா, எதுவும் கிடைக்கிறது இல்லடா. சரி, ஆனா கவலைப்படாத, நம்ம கிட்டதான் டொக் டொக் இருக்குல்ல, அதுல இப்ப அந்த மாதிரிதான் வருது. பாப்போமா? டொக் டொக் பாக்கலாம். ஆசை நான் கொண்டு வந்தால்
அள்ளி தேன் கொள்ள வந்தார் மயங்கி கிறங்க. செம்மையா இருக்குல்ல? அப்பவே நினைச்சேன் இந்த பருப்புகளுக்கு பொறுப்பு வரும்போதே. ஃப்ரூட் செடியா? சும்மா கம்மா, என் ஃப்ரெண்டுப்பா, நல்ல பையன், ரொம்ப ரிச் ஃபேமிலி. யார் தம்பி நீ? உட்காரு அங்கிள். உட்காரு, நான் டீசெண்டா சொல்றேன், அங்கிள் வீட்டுக்குலாம் அடிக்கடி வரக்கூடாது, புரியுதா? ஃப்ரெண்டுன்னா அது வந்து வீட்டு வெளியே வச்சுக்கணும், புரியுதா? வீட்டுக்குள்ள வர்றது பசங்களை கெடுக்கும். அவங்க வீட்டுல எல்லாம் போனா அவங்க அப்பா என்ன நல்லா கேர் பண்றாரு, ஏப்பா அப்படி பண்ற நீ மட்டும் கேர் பண்றாரா? அப்ப அவங்க வீட்டுக்கே போயிடு. மச்சான், நான் வேணா தனியா வீட்டுக்கு. டேய் கொய்யால பேசிக்கிட்டு இருக்க, பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும். அங்கிள் செருப்பு பிஞ்சிடும், புரியுதா? அங்கிள் என்னடா விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு வீட்டுக்குள்ள வந்து நடு ஆள்ல உட்காந்து ஃபுல்லா பண்ண தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பி அங்கிள் எவ்வளவு அசிங்கப்படுத்துற, இன்னும் நீ கிளம்பலையா? வெளில கூட்டு போறாங்க, ஜாலியா பேசுறாங்க, நீ மட்டும் உயிரை வாங்குற, ரொம்ப கஷ்டமா இருக்கப்பா. நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி அப்பா, டக்குனு வாப்பா, நிறைய இருக்கு. எதிர் வீட்டு ஆண்டி ரொம்ப ஓவரா, ஒரு மாதிரி கூச்சமா தாண்டாப்பா. அடா சும்மா வா, யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நீ அந்த டவுசர் இருக்குல்ல, பரவாயில்ல, உட்காரு. இப்ப ட்ரெண்ட் ஆயிட்ட, ஆனா ஃபர்ஸ்ட் நிறைய தியரி எல்லாம் கத்துக்கணும். இப்ப ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்ச, அந்த பொண்ணு எங்கயாவது ஊருக்கு போலானா எங்க போவ? என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே எந்த பொண்ணும் பேசினது இல்ல, மூஞ்சி அப்படி. அதனால முதல் முறையா ஒரு பொண்ணு பேசினா நேரா ஒரு மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போயிட்டு சாமிய பாத்துட்டு. அதாவது என்னடா பொண்ணு சிம்பிளா இருந்தா சினிமாவுக்கு போகணும், சரி. பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தா பீச்சுக்கு போகணும், சரி. ஓவரா பேசினா ஓயமார் போகணும், ஓகே. மைனா மாதிரி சூப்பரா இருந்தா கோவா போகணும். உனைய சூப்பரா இருந்தான் சொன்னிய, அப்ப செருப்பு பிடிச்சு. அப்பா எல்லாம் ஓகேப்பா, லாஸ்ட் இதான். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆகி ஒரு ஜாலியான ஒரு மூட்ல இருக்கோம் இல்லையா, நம்ம செலிப்ரேட் பண்ணும். அது எப்படி உங்ககிட்ட சொல்றது, என்னதான் இருந்தாலும் அப்பா. டேய் டேய் ரொம்ப நடிக்காத, அந்த படிக்கட்டு பின்னாடி தான் பாட்டில் எடுத்துவா. ட்ரெண்ட் ஆகிட்டா மொத்தமா மாறிடணும். ஹலோ ஹலோ, அடியே எங்க அப்பா நல்ல மூட்ல இருக்காரு, எல்லாம் பேசிட்டு நீயே பேசி ஓகே பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகே? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏய் அவனை பார்த்து நானே பயப்பட மாட்டேன், நீயே பயப்படுற? இதா ஒரு நிமிஷம் கொடு அப்பா. யாரு இது அப்பா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிது. அப்படியா? ஸ்பீக்கர்ல போறேன், மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னியா? ஆமா ஆமா சொல்றேன். ஆ பேசுமா? ஹலோ அங்கிள். ஹாய் டார்லிங். அப்பா அவ்வளவு தங்கமான பையன் படிக்கும் போதே சுனிதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அது மேல வச்சிருந்த பாசம் குறையாம இருக்கு, புரியுதா? காலேஜ் படிக்கும் போது கவிதான்னு ஒரு பொண்ண லவ் பண்ணா, அந்த பொண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான் இப்பவும். அப்பா என்னடா செய்யற, எங்க அந்த ஃப்ராட், அவங்கிட்ட போன் கொடுங்க. இங்கேருமா, அவர் சும்மா சொல்றாரு, அதெல்லாம் நீ நம்பாத, சரியா? போய் சொல்லாதடா மச்சி, நீயே இறங்கி பேசுற, அதுனா பெரிய இதுவா? அப்பா அந்த சீனே இல்ல, அதெல்லாம் அவ்வளவு வெள்ளாவது மச்சி.
ஆயிரம் அது ஒரு டமா துண்டு டாமாடாது. வர முடியுமா? பெரிய இவ மாதிரி பேசுறாவ. அப்பாவா இருக்கிற வரைக்கும் தான் அப்பா. பெத்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்க, எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். ஃப்ரெண்டா மாதிரி களத்துல இறங்கி சப்போர்ட் பண்ணுவோம், புரியுதா? அவளுக்கு திரும்ப போனை போட்டு உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், அப்பா அப்பாவா இருக்கிறதா நல்லது, அப்பதான் நம்ம ஒழுங்கா இருப்போம். அவரை ஃப்ரெண்ட் ஆக்குற அதா இருக்கிற இதா இருக்க எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, நாசமா போயிடும் எல்லாம். இந்த நகைச்சுவை முடிஞ்ச உடனே மெசேஜ் சொல்றலாம் பையே ட்ரெண்ட். உன்ன மாத்திர நான் ட்ரெண்ட்.